ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமரலஜி சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதியில் பிறந்த உங்களுக்கு, கேதுவின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள், குணநலன்கள் எப்படி இருக்கும்ங்கிறத பத்தி விரிவா பார்க்க போறோம். எண்கணித ரீதியாக 7ஆம் தேதிகளில் பிறந்திருந்தாலும் சரி, 25ஆம் தேதிகளில் பிறந்திருந்தாலும் சரி, இந்த இரண்டு எண்களுமே கூட கேதுவின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டதாகத்தான் நம்ம சொல்லுவோம். இருந்தாலும் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக 16ஆம் தேதிகளில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து விரிவா பார்க்க போறோம். இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களில் பலர் இந்த தேதிகளில் பிறந்தவர்களாக இருக்கலாம், அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்கள் இந்த தேதிகளில் பிறந்தவர்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய நண்பர்கள் இந்த தேதிகளுக்கு உட்பட்டவர்களாக இருக்கலாம். அதனால இந்த பதிவை கவனமா பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும், ஈஸியா நீங்க பார்த்து புரிந்து கொள்ள முடியும். இப்ப இந்த 16க்குரிய குணநலன்கள், முக்கிய டேலண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே எனக்கு சொல்லணும்னு தோன்றது வந்து மனோபலம் ரொம்ப அதிகம் உங்களுக்கு. ஏன்னா 16ங்கிறது வந்து வாழ்க்கையில நிறைய தடைகள் தாமதங்களை சந்திக்கக்கூடிய ஒரு எண். அது நிறைய எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் முதல் முயற்சியிலே உங்களுக்கு நடக்காது, நிறைய போராட வைக்கும், சிரமங்களை சந்திக்க வைக்கும். இருந்தாலும் நீங்க எழுந்து ஓடிக்கிட்டே இருப்பீங்க, அவ்வளவு சீக்கிரம் வந்து வீழ்ந்துட மாட்டீங்க. அந்த சோர்வுங்கிறது வந்து மனச்சோர்வுங்கிறது அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு மட்டும்தான், அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் வந்து போகக்கூடிய ஒரு முயற்சி செய்யக்கூடிய மனிதராக நீங்க இருந்துகிட்டே இருப்பீங்க. அதே போல உங்களுடைய மைண்ட்ல எந்த அளவுக்கு நீங்க வந்து ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு, அதாவது நேர்மறை சிந்தனைன்னு சொல்லுவோம், பாசிட்டிவ் திங்கிங், அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நீங்க வாழ்க்கையில வந்து ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு நீங்க செல்வீர்கள். நீங்க செல்வதோட மட்டும் இல்லாம ஒரு 10 பேரை இன்னும் கை தூக்கி விடுவீங்க. ஏன்னா அடுத்தவர்களை ஏற்றிவிடக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த தேதிகளில் பிறந்தவர்களாக இருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோடனே ஆசைப்படுறேன். இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு தேர்ந்த ஒரு நடிகர், நடிகராக மட்டுமல்ல ஒரு நல்ல மனிதராகவும் பார்க்கப்படக்கூடிய ஒரு மனிதர் யாருன்னா விஜய் சேதுபதி அவர்கள். அவர்கள் இந்த தேதியில பிறந்தவங்க தான், 16ஆம் தேதியில பிறந்தவங்க தான். தான் மட்டும் முன்னேறினா பத்தாது, தன்னுடைய சார்ந்தவர்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நல்ல மனம் படைத்தவர்களாக நீங்க இருப்பீங்க. அதுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் கூட பண்ணுவீங்க. இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம நல்லா இருக்கோம், நம்ம அளவோட பார்த்துட்டு போய்க்குவோம், இந்த உலகமே அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தை குற்றம் சொல்லிட்டு அப்படி போறவங்க இருப்பாங்க, செல்ஃபிஷா. பட் ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவனுக்கு கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக நீங்க இருப்பீங்க. இயற்கையாகவே அந்த இறக்க சுபாவம், அடுத்தவர்களுக்கு செய்யணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இது நீங்க வந்து ஒரு உலக புகழ் பெற்ற, இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசு பொருளாக வைத்திருக்கக்கூடிய சார்லி சாப்ளின் அவர்களுக்கு கூட பொருந்தும். அவரும் 16ஆம் தேதியில பிறந்தவர் தான். அவரு சொல்லிட்டு போன அந்த சமுதாய கருத்துக்கள், ஏன்னா அவருடைய படைப்புகள்லயே பாத்தீங்கன்னா சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்கள் வந்து நிறைய அவரு சொல்லியிருப்பாரு. அவரு காட்சி ஊடகத்தை பயன்படுத்தி கொண்டாலும் அவர் வந்து அதுல வந்து முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு கருத்து சொல்லக்கூடிய ஒரு துறையா தான் அதை அவரு பார்த்தாரு. சொந்த வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க, ஆனா அடுத்தவங்க ஒரு கஷ்டம் வந்து நிற்கும் போது அதை எதையுமே காமிச்சிக்காம கரெக்டா மோட்டிவேட் பண்ணுவீங்க. அதற்கான டேலண்ட் உங்கள்கிட்ட இருக்கும். நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அடுத்தவர்களுடைய புத்திக்கு ஏறும், அது எல்லாராலையும் செய்ய முடியாது. யூ ஆர் ஏ வெரி குட் மோட்டிவேட்டர். உங்க லைஃப்ல அடுத்தவங்களை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய நபர் நீங்க. என்ன ஒரே ஒரு விஷயம், ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுடைய லைஃபையும் நீங்க பார்த்து கொள்ள வேண்டும். இது எவ்வளவு நாள் தான் வந்து உங்களை தாண்டி நீங்க என்னதான் கட்டுப்படுத்தணும்னு நினைச்சாலும் உங்களை அறியாமலே அடுத்தவங்களுக்கு வந்து நீங்க போய் போய் உதவி பண்ணி உங்களை கவனிச்சுக்காம போயிடுவீங்க. அதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான விஷயம். சோ அந்த இடத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கணும். உங்களுக்கும் நீங்க வந்து உங்களுடைய லைஃப்ல வந்து முன்னேறுவதற்கான கவனத்தை செலுத்த வேண்டும். அதை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டீங்கனாலே போதும், லைஃப்ல ஒரு நல்ல இடத்துக்கு நீங்க வந்து உயர முடியும். ஃபிலான்த்ராபிஸ்ட், நிறைய பேர் வந்து இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஃபிலான்த்ராபிஸ்ட்னா வந்து வள்ளல் தன்மை மிகுந்தவர்கள், தான் வாழும் இந்த சமுதாயம் நலன் பெற வேணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய தான் சேர்த்த சொத்துக்களை கூட, பணங்களை கூட அடுத்தவர்களுக்காக செலவு பண்ணக்கூடிய மனிதர்களாகவும் நீங்க இருப்பீங்க. பார்க்கும் மனிதர்களை மிகச் சரியாக எடை போட்டுருவீங்க. அந்த குணம் உங்களுக்கு வந்து இயற்கையே உங்களுக்கு கொடுத்த பரிசுன்னு சொல்லலாம். ஈஸியா வந்து இவங்க எப்படிப்பட்டவங்க, இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து அழகா உங்களால வந்து இனம் பிரித்து வந்து சொல்லிட முடியும்.
அந்த அளவுக்கு அந்த டேலண்ட்டுங்கிறது வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களில் நிறைய பேருக்கு இது முழுமையாக பொருந்தி போகலை அப்படின்னு சொன்னால், உங்களுடைய பெயர் எண் என்னங்கிறதையும் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும், உங்கள் பிறந்த தேதியின் கூட்டி எண் என்னங்கிறதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த எண்களும் உங்கள் லைஃப்பை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ ஹெட்லைன்ஸ் டிவி பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு அதற்கான ஒரு ரொம்ப பிரத்யேகமான குறிப்புகளை வந்து இலவசமாக வழங்குறதா இருக்கேன். அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களுடைய பெயரை இனிஷியலோட அப்புறம் உங்களுடைய பிறந்த தேதி இது ரெண்டுத்தையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பணும். இது கமெண்ட்டில் போட்டுறாதீங்க, என்னால் பதில் சொல்ல முடியாது, மிஸ்ஸும் பண்ணிடுவேன்னா. டைரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப் எண்ணிருக்க உங்களுடைய நேம் இனிஷியலோட ப்ளஸ் உங்கள் டேட் ஆஃப் பர்த் அனுப்பும் பொழுது உங்களுக்கான ஒரு சில பிரத்யேக குறிப்புகளை என்னால் வழங்க முடியும். ஆனால் அது ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரிப்ஷனோடு எனக்கு நீங்கள் அனுப்பிச்சி வைக்கும்போது தான் என்னால் உடனடியாக அந்த பலன்களை வந்து வழங்க முடியும். ஏன்னா அப்போ தான் முன்னுரிமை கொடுக்க முடியும். நிறைய பேர் இந்த மாதிரி அனுப்புகிறாங்க, அதனால் உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரிப்ஷனோடு எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. இப்போ இதில் இந்த 16ஆம் தேதி பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, உங்களுக்கான அதிர்ஷ்டத்தன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பற்றி சொல்கிறேன். வாழ்க்கையில் தடை தாமதங்களை ஜெயித்து வெற்றி பெறணும்னு நீங்கள் உழைத்து கொண்டிருக்கும் போது, உங்களுக்கு இயற்கையிலேயே நல்லது நடக்கக்கூடிய தேதிகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளும் பொழுது ஈஸியாக நீங்கள் வந்து அந்த நாட்களில் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள்ங்கிறது உருவாகும். அது என்னென்ன தேதிகள்னு பார்த்தீங்கன்னா, 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, 2ஆம் தேதி, 11ஆம் தேதி, 20ஆம் தேதி, 29ஆம் தேதி. இந்த தேதிகள்லையும் உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் வந்து மிகச்சரியாக கணக்கிட்டு முன்னெடுக்கும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய எஃபர்ட்ஸ் வந்து கம்மியாகவும் ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவாகவும் நிறைய கிடைக்கும். நிறங்களை பொறுத்த வரைக்கும் சில்வர் கிரே நிறைய யூஸ் பண்ணுங்கள். அதே போல் வெள்ளை நிறம் கூட உங்களுக்கு பொருந்தும். இளம் நீலம், ஸ்கை ப்ளூன்னு சொல்லக்கூடிய நீல நிறமும் உங்களுக்கு பொருந்தக்கூடிய நிறங்கள். நிறங்களின் மூலமாகவும் உங்களுக்கான அந்த லக் ஃபேக்டர் அப்படிங்கிறது அதிகமாகும். ஏன்னா இது போன்ற நிறங்களை உபயோகப்படுத்தும் பொழுது உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவலுங்கிறது வந்து இயற்கையாகவே அதிகமாக இருக்கும். அந்த கான்ஃபிடென்ஷியலான அந்த ஒரு கான்ஃபிடென்ஸுக்கான அந்த குணம் வந்து அடுத்தவர்களையும் வந்து அது வந்து நோட் பண்ண வைக்கும். ஸோ அடுத்தவங்க உங்களை வந்து மதிக்கிறதுக்கும் இன்ஸ்பயர் ஆகிறதுக்கும் இந்த நிறங்கள் வந்து மைண்ட் லெவலில் உங்களுக்கு வந்து வேலை செய்யும். இந்த தேதிகளில் பிறந்த மனிதர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு செல்வதற்கு நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அடுத்தவர்களை வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்மளையும் நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு கரெக்டான ஒரு டைரக்ஷனில் போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து நிறைய அந்த சமுதாயத்துக்காக உழைத்து கொண்டே இருக்கிறீங்களோ ஒரு கட்டத்தில் வந்து விருப்புணர்வுக்கும் ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை அது உருவாக்கி விட்றோம். இவ்வளோ பேருக்கு நம்ம உழைச்சிருக்கோம், கடைசியாக ஒருத்தர் கூட நமக்கு வந்து நிற்கலையே அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் என்னைக்காச்சும் வாழ்க்கையில் வந்து ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அதனால் கவனமாக உங்களுடைய லைஃப்க்கான இம்ப்ரூவ்மெண்ட்டையும் நீங்கள் வந்து கவனம் செலுத்தி பார்த்துக்கோங்க. இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்த இந்த பலன்கள் வந்து உங்களுக்கு முழுமையாக பொருந்தியிருக்கு அப்படிங்கிறத கிராஸ் வெரிஃபை பண்ணி அதை பற்றி இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப சொல்லியிருந்தேன். அப்படி அனுப்புகிறவங்களுக்கு உங்களுக்கான பலன்கள் வந்து சேரும். இங்கே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் என்னுடைய பதிவுகள் வருதோ அப்போல்லாம் உங்களுக்கு இம்மிடியட் நோட்டிஃபிகேஷன் கிடச்சி நீங்கள் என்னுடைய பதிவுகளை பார்த்து பலன் பெறலாம். நன்றி.